ராஜினாமா கடிதத்தை ஏற்க ஜனாதிபதி கோட்டாபய மறுப்பு. நாடாளுமன்றுக்கு ஜனாதிபதி திடீர் விஜயம். நாட்டு மக்கள் பட்டினியால் உயிரிழக்கும் அபாயம். பாடசாலை கல்வி நடவடிக்கையில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். புகையிரத கடவைகளை பயன்படுத்துபவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. புத்தாண்டு காலத்தில் அவதானமாக இருங்கள் விடுக்கப்பட்டுள்ள விசேட எச்சரிக்கை. பிரதி சபாநாயகர் ரஞ்சித் சியாம்பலபிட்டியவின் ராஜினாமா கடிதத்தை ஏற்க ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷே மறுத்துள்ளார். அத்துடன் பிரதி சபாநாயகரை தொடர்ந்தும் நாடாளுமன்றில் இருக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையில் அடுத்த நேற்றைய தினம் பிரதி சபாநாயகர் ரஞ்சித் சியாம்பலபிட்டிய தனது ராஜினாமா செய்யவுள்ளதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷே நாடாளுமன்றத்திற்கு திடீர் விஜயம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. எனினும் ஜனாதிபதி இதுவரை சபைக்குள் பிரசன்னமாகவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. அதேவேளை ஜனாதிபதி சபைக்குள் பிரவேசிக்கும் பட்சத்தில் அவரிடம் கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் தயாராகி வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாப அபே வர்த்தன தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் இன்று பல்வேறு பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அதை தீர்ப்பதற்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து கட்சி பேதமின்றி செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் சபாநாயகர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். நாம் தோற்றுவிடுவோம் என்றால் அது நாடாளுமன்றத்தின் தோல்வியாகவே கருதப்படும் என சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் சாத்தியம் தொடர்பில் உடனடியாக நாம் ஆராய வேண்டியுள்ளதாகவும் இல்லையில் 1000 உயிர்கள் கொல்லப்படும் ஆபத்து உள்ளதாக சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த தவணையிலிருந்து பாடசாலை நேரத்தை 1 மணித்தியாலம் நீடிக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இந்த ஆண்டுடன் தொடர்புடைய பாடத்திட்டங்களை உள்ளடக்குவதற்கு 139 நாட்கள் கால அவகாசம் காணப்படுகின்றது. இந்நிலையில் பாடசாலை நேரத்தை 1 மணித்தியாலம் வரை நீடிப்பதன் மூலம் கற்பித்தலுக்கான காலத்தை கூடுதலாக வழங்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி கால அவகாசம் நீடிக்கப்பட்ட பின்னரும் பாடத்திட்டத்தை உள்ளடக்க முடியாத பட்சத்தில் 3ஆம் தவணையின் போது சனிக்கிழமைகளில் பாடசாலைகளை நடத்துவது குறித்தும் கல்வி அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது. புகையிரத கடவைகளை பயன்படுத்தும் போது அவதானமாக இருக்குமாறு புகையிரத திணைக்களம் வாகன சாரதிகளையும் பாதசாரிகளையும் எச்சரித்துள்ளதாக ரயில்வே அத்தியட்சகர் ADG செனவிரத்ன தெரிவித்துள்ளார். குறிப்பாக மின்வெட்டு நேரங்களில் புகையிரத கடவைகளை பயன்படுத்தும் போது அவதானம் தேவை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏனெனில் மின்வெட்டு நேரங்களில் புகையிரத கடவைகளில் சமிஞைகள் இயங்காது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்வெட்டு நேரங்களில் சமிஞைகளுக்கு மின்கலங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அவை குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரமே பயன்படுத்த முடிவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆகவே மக்கள் புகையிரத கடவைகளில் மிகுந்த அவதானத்துடன் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் விபத்துகள் ஏற்படக்கூடிய அபாயங்கள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் சிங்களம் மற்றும் தமிழ் புத்தாண்டு காலப்பகுதியில் கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்திருந்தது. இதன் காரணமாக இம்முறை புத்தாண்டு காலத்தில் அனைத்து மக்களும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. புத்தாண்டு காலத்தில் இடம்பெறும் முக்கிய நடவடிக்கைகளின் போது பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த் ஹேர தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நேற்று முதல் நாட்டில் கோவிட் இறப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராஜினாமா கடிதத்தை ஏற்க ஜனாதிபதி கோட்டாபய மறுப்பு. நாடாளுமன்றுக்கு ஜனாதிபதி திடீர் விஜயம். நாட்டு மக்கள் பட்டினியால் உயிரிழக்கும் அபாயம். பாடசாலை கல்வி நடவடிக்கையில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். புகையிரத கடவைகளை பயன்படுத்துபவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. புத்தாண்டு காலத்தில் அவதானமாக இருங்கள் விடுக்கப்பட்டுள்ள விசேட எச்சரிக்கை.